Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு சப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஜுகினி வச்சு இன்னைக்கு நான் செய்ய போறேன். இது வந்து தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எதுக்குனாலும் சைட் டிஷ் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேலுக்கு இதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்க என்ன எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இங்க கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேலுக்கு இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு நான் 1.5 வெங்காயம் அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் வந்து இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இஞ்சி பூண்டு ரொம்ப டேஸ்ட்டாக அரைக்காமல் அப்படியே போட்டு உரலில் இடித்து வச்சுருக்கேன். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு தக்காளி அளவுக்கு இதுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ஓகே. இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இதில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிப்பிடிச்சிடாமல் ஃப்ளேமை வந்து ரொம்ப ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலா கரைஞ்சிரும் இல்லைனா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அடியில் கரைஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ இதில் நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஜுகினியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பேபி ஜுக்குனி. இங்கே வந்து மேரோ கோஸ்னு இதை சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் ஒரு 5-6 பீசஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது வந்து வெந்துடும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களும் ரொம்ப வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. லைட்டாக அந்த குக்கும்பர் மாதிரி கிரன்ச்சியாக அந்த மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அப்படின்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் போல் வேக வச்சிங்கன்னா அது நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் காரம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து வெந்துச்சான்னு செக் பண்ணலாம். இப்போ இங்கே ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்து நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு இது வெந்துடும். நான் ரொம்ப தண்ணி வந்து நான் சேர்க்கல. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்தேன். அதுவே வந்து கரெக்டாக இருக்குது. தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எதுக்குனாலும் இந்த பதமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து வேறு ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் நம்ம ரொம்ப டேஸ்டியான ஜுகினி சப்ஜி ரெடி. நெக்ஸ்ட் இன்னொரு டிஷ்லாம் மீட் பண்ணலாம்.